يلا والله 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 بارديغا يا سيدي ها انا பாட்டபுத்து ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்புக்குரிய மாமா அபுபக்கர் மாமா அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு உள்ள ஐந்து ஜமாத்துகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அபுபக்கர் மாமா அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பாலம் இந்த ஆற்றின் குறுக்கே இந்த பாலம் போட வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லி இருந்தார்கள் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பிறகு எதிர்க்கட்சியாக இருந்தும் போட முடியவில்லை பிறகு தனியாருடைய நிதியுதவி பெற்று இந்த பாலம் 10 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பாலம் போடப்பட்டு 2 கிலோமீட்டர் சுற்றி வருவதை இப்பொழுது 5 நிமிடத்தில் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து விடுவார்கள் அதுபோல் காம்பவுண்ட் சுவரும் வேணும் என்று கேட்டிருந்தார்கள் இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் இது நிதி கொடுத்துவிட்டு இப்பொழுது கிட்டத்தட்ட சுமார் இந்த ஒரு பகுதிக்கு மட்டும் அபுபக்கர் மாமாவுடைய வேண்டுகோளை ஏற்று 20 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் இங்கே இந்த பகுதியில் இப்பொழுது பணி நடந்திருக்கிறது அதற்கு இந்த 5 ஜமாத்துகளின் தலைவர் அபுபக்கர் மாமா பாட்டபத்து ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அபுபக்கர் மாமா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாமா மில்லத் இஸ்மாயில் அவர்கள் வேல் ஆறுமுகம் பாரதி எசிக்கி மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி பேச்சுவார்த்தை ஏற்கனவே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே ஏசி சண்முகம் பாரிவேந்தர் மற்றும் திரு ஜான் பாண்டியன் திரு தேவநாதன் யாதவ் மற்றும் முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவர் செல்வகுமார் மற்றும் மதுரையிலிருந்து திரு திருமாறன் அகில இந்திய ஃபாரவர்ட் பிளாக் கட்சி திருமாறன் போன்றவர்கள் இதுவரையில் கட்சியில் இருக்கிறார்கள் இன்னும் கூட்டணி இன்னும் பிற கட்சிகளோடு எங்கள் அகில இந்திய தலைமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜாபர் சாதிக்கினுடைய போதைப் பொருத்தில் மட்டும்ல இன்னைக்கு இந்த கன்சைன் மண்ணில் மட்டும் 2500 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க 2500 கோடி ரூபாய்க்கு போதைப்பொருள் வருது அப்படின்னு சொன்னால் முதல் நம்முடைய உதயநிதி அமைச்சர் மதிப்புக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு தொடர்பு இருக்கு என்று சொல்கிறார்கள் அதே போல் பிரபல நடிகர்களோடு தொடர்பு இருக்கு என்று சொல்கிறார்கள் ஆக இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் யார் இந்த குற்றத்தை செய்தாலும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டால் இதுக்கு முன்னால் இது மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் போதைப் பொருட்கள் நடந்திருக்கலாம் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அந்த சமுதாய துரோகிகள் யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கும் ஏதோ கைது பண்ணுறதாக செய்தி வந்திருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல தீவிரம் ஏன்னா இது வந்து மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் டாஸ்மாக் கடைகளே மூடணும் என்ன பொறுத்த மட்டும் டாஸ்மாக் கடைகளே மூடினால் தான் நிச்சயமாக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளாவது இனிமேல் வருங்காலத்தில் இந்த யாரும் இந்த குடிக்காமல் இருப்பாங்க முதல்வரும் அது திரு இபிஎஸ் உடைய கோரிக்கை அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது தான் அகில இந்திய அளவில் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் வந்திருக்குது அடுத்த லிஸ்ட் இன்னும் வெகு விரைவில் வரும் அந்த போதையால் தாய்மார்கள் வந்து தங்களோட பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்ட்டு மனவேதனையில் இருக்கிறாங்க இந்த தேர்தல் வந்து இதுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு தேர்தல் அமையும் அந்த போதைப் பொருள் நிச்சயமாக மக்கள் மனதில் இப்போ நாங்கள் இங்கே இருக்க எல்லாருமே இது வந்து கட்சி வேறு ஆட்சி வேறு ஆனால் எங்களை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருமே எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்னென்னா போதைப் பொருட்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடாது மதுக்கடைகள் இருக்கக்கூடாது பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில்
நிச்சயமாக மதுக்கடைகள் இருக்கக்கூடாது. இதை குடித்து குடித்து பழகி நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் வந்து ரொம்ப மிக மோசமான சூழ்நிலைக்கு உடலும் கெட்டு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் சந்ததிகள் வீணாக போயிடுவாங்க. அதனால் நிச்சயமாக இது ஒரு மனமாற்றத்தை மக்கள் ஏற்படுத்தி தரணும். திருநெல்வேலி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுவார். சமத்துவ மக்கள் கட்சி எங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. அது அப்புறமா சொல்லிக்கலாம். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை. தேர்தல் தேதி அறிவித்த உடனே அதுக்கப்புறம் வேட்பாளர் பட்டியல் வந்த உடனே யார் யார் வேட்பாளர்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேட்பாளருடைய பிரச்சாரம் உடனடியாக உங்களுடைய முன்னிலையிலே தொடரும். நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது மாமா நன்றி சொல்லுவாங்க. பாட்டப்பத்து ஜும்மா பள்ளிவாசல் திருநெல்வேலி டவுன். ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த மையவாடிக்கு சுற்றுப்புற சுவர் இல்லை. அதை நான் 2015 சட்டமன்ற உறுப்பினராக பண்பாளர் பண்ணையார் இருக்கும் பொழுது அப்போவுமே கொடுத்தோம். 2015 அதுக்குண்டான ரெக்கார்டு அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அப்போ இந்த பாலம் போட்டு தரணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ட்ட சொல்லி பரிந்துரை பண்ணார். அதுக்கப்புறம் அரசியல் மாற்றங்கள் தட்பவெப்பநிலைகள்லாம் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அது நிறைவேறாமல் போயிடுச்சு. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து மாறாமல் அரசியல் எல்லைகளை கடந்து பாட்டப்பத்து ஜும்மா பள்ளிவாசலுக்கு பாலம் ஒரு 10 லட்சம் மையவாடி சுற்றுப்புற சுவரும் இன்றைக்கி நிறைவேற்றி தந்திருக்கிறாங்க. அதனால் இங்கே கறிக்காத்தோப்பு, கம்புக்கடத்தூர், கல்லணத்தூர், பாட்டப்பத்து ஜும்மா பள்ளிவாசல், கோடீஸ்வரர் நகர், லால்டேஷா பள்ளிவாசல் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து ஜமாத்தார்கள் சார்பாக நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து ஒரு நல்லடக்கம் செய்யக்கூடிய உடலை எடுத்து செல்வதற்கு ஜாமியா பள்ளிவாசல் குற்றால ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறோம் சுமந்து சென்று நல்லடக்கம் செய்யப்பட்டு வந்தது. அந்த நிலைமைகளை மாற்றி வாய்க்காலையும் பாலம் போட்டு கொடுத்து சுற்றுப்புற சுவரும் கட்டி கொடுப்பதற்கு அரசியலில் வந்து 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு ஜும்மா பள்ளிவாசலுக்கு அவர் செஞ்சிட்டுக்கின்ற இந்த முயற்சிகளும் உதவிக்கும் நாங்கள் உங்களுக்கு பாட்டப்பத்து ஜும்மா பள்ளிவாசல் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். புதுச்சேரி சிறுமியை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு மிகப்பெரிய செயல், குற்ற செயல். இதுபோல் செயல்கள் இனிமேல் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. என்ன பொறுத்த மட்டும் இதுக்கெல்லாம் ஒரு உடனடியாக பாரபட்சமின்றி விசாரணையின்றி உடனடியாக தூக்கிலிடப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய இது.
முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வெற்றியை இந்த அணி பெறும் என்பதில் நிச்சயமாக